ஜீ தமிழில் ஒளிபரப்பான சீரியல்கள்லையே ஒரு நல்ல உச்சத்தை அடைந்த ஒரு சீரியல் தான் செம்பருத்தி. ஸோ இந்த சீரியலோட ஹீரோயின் ஷபானா. ஸோ இவங்களுக்காகவே இந்த சீரியலுக்கு நிறைய ஃபேன்ஸ் பட்டாலும் இருந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ இவங்க ரீசண்டாக அவங்களுடைய காதல் பற்றி அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களுடைய லவரான ஆரியன் இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷபானா அண்ட் அவங்களுடைய காதல். அண்ட் இது வரைக்கும் ஷபானா வந்து இதை பற்றின எந்த ஒரு நியூஸும் வந்து வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸோ டவுட்டில் இருந்தாங்க. ஸோ ஆரியன் அண்ட் ஷபானா உண்மையாகவே லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்ஸோடு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து எல்லா க்வெஷ்சனுக்கும் ஒரு ஆன்சர் மாதிரி ஷபானா ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆரியன் அண்ட் ஷபானா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்க மாதிரியான பிக்சர் வந்து முதல் தடவையாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மதன் பாண்டியனோட பர்த்டே செலிப்ரேஷனில் இவங்க ரெண்டு பேருமே வந்து இருந்த ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது அஃபிஷியலாக ஷபானா இப்போ வந்து ரீசெண்டாக அவங்களுடைய பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான பிக்சர். கூடிய சீக்கிரத்தில் இவங்க மேரேஜும் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டே பேசிட்டாங்க அப்படின்னு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து இவங்க அஃபிஷியலாக ஒரு லைவில் வந்து சொல்லி ஆரியன் அண்ட் ஷபானா ரெண்டு பேருமே வந்து என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கினாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரே போல் ரிங்கை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து இவங்களுடைய மேரேஜும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ரேஷ்மா அண்ட் மதன் பாண்டியன் இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக ஷபானாவோட மேரேஜ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.